அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம செல்ஃபோன் மூலமாக நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம கிட்டயே நம்மளோட வங்கி அக்கவுண்ட் விவரங்களை வாங்கி நம்ம அக்கௌண்டில் இருந்து பணத்தை எடுக்கிற கும்பல் இப்போ நாடு முழுசும் பரவி இருக்கு இந்த கும்பல்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் பணத்தை பறி கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதும் தெரியாமல் இருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ நடந்தால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கு விவரத்தை எடுத்து சொல்லி உதவுறதுக்கு உங்களால் முடியும் வங்கியிலேருந்து பேசுகிறதா ஃபோன் கால்கள் நம்ம செல்ஃபோனுக்கு வரும் இதை வந்து நம்ம வந்து தவிர்த்தரணும் கணேசன்கிறவருக்கு ஒரு கால் வருது ஹலோ நாங்கள் வங்கியிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் கணேசன் தானே பேசுகிறது ஆமாம் சார் நான் கணேசன் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் நீங்கள் யார் நாங்கள் இருந்து பேசுகிறோம் உங்கள் ஏடிஎம் கார்டோட டைம் முடிஞ்சிடுச்சு சார் அதனால் நீங்கள் உடனே புது ஏடிஎம் கார்டு மாற்றணும் இல்லைன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாது சார் உங்கள் ஏடிஎம் கார்டோட நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு கூலாக கேட்பாங்க கணேசனும் தன்னோட ஏடிஎம் கார்டோட நம்பரை சொல்கிறாரு ம் இந்த நம்பர் தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் பேங்கோட ஜிஎம் உங்கள் கிட்டே பேசுவார்னு அந்த ஆள் சொன்ன உடனே ஃபோன் தொடர்பு கட்டாயிடும் கொஞ்ச நேரத்துலையே இன்னொரு கால் கணேசனுக்கு வரும் சார் வணக்கம் கணேசன் தானே பேசுகிறது ஆமாம் சார் நான் கணேசன் தான் பேசுகிறேன் நான் பேங்க்லேருந்து ஜிஎம் பேசுகிறேன் சார் உங்கள் ஏடிஎம் கார்டோட நம்பரை மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டீங்களா ஆமாம் சார் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கொடுத்தேன் ஓகே சார் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் சரிதானான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கன்னு அவர் கணேசன் சொன்ன நம்பரை மறுபடி கணேசனுக்கே சொல்லுவார் கணேசனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் சார் அதுதான் என்னோடய ஏடிஎம் கார்டோட நம்பரு ஓகே உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டு மூணு ஆறு நாலு சார் ஓகே நாளைக்கு புது ஏடிஎம் கார்டு பேங்கில் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே பேங்குக்கு போய் உடனே வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த ஃபோன் கட் ஆயிரும் கொஞ்ச நேரத்தில் பேங்க்கில் இருந்து கணேசன் இருந்து ஒரு லட்சம் எடுக்கப்பட்டதா கணேசன் செல்ஃபோனுக்கு மெசேஜ் வரும் நாம் தான் பணம் எடுக்கலையே ஏன் இப்படி மெசேஜ் வந்ததுன்னு ஒன்றும் புரியாமல் பேங்குக்கே நேராக போய் நடந்ததை எல்லாம் சொல்லி கணேசன் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு ஃபோனே பண்ணலையே உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இப்படி ஏமாத்துட்டுமேன்னு நினச்சி கணேசனுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச ஒரு லட்ச ரூபாய் இப்படி வயசான காலத்தில் மொத்தமாக போயிடுச்சேன்னு மனசு கலங்கி போய் நிற்பாரு அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு அந்த நேரத்தில் தோணாது அவருக்கு யோசனை சொல்ல நமக்கும் தெரியாது பொதுவாக வயசானவங்களை குறி வச்சு தான் இந்த மாதிரி மோசடிகள் செய்யப்படுது இந்த மாதிரி நேரத்தில் இழந்த பணத்தை மீட்கணுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் காவல்துறையில் புகார் அளித்தா இழந்த பணத்தை நாம் மீட்கலாம்னு சைபர் கிராம் போலீஸ் நமக்கு தைரியம் கொடுக்குறாங்க இதுக்குன்னு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போக வேண்டியதில்லை எந்தெந்த நம்பரில் இருந்து ஃபோன் வந்ததுங்கிறதையும் எந்தெந்த நேரத்தில் அந்த ஃபோன் கால் வந்ததுங்கிறதையும் முதல்ல ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க பதறாமல் நிதானமாக ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து உங்கள் வீட்டில் இருந்தே கட்டணமில்லா தொலைபேசி நம்பரான ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆறு சைபருங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு குறிச்சி வச்ச உங்களுக்கு ஃபோன் வந்த ஃபோன் நம்பரையும் நேரத்தையும் விவரமாக சொல்லுங்கள் அவங்க சில கேள்விகளை உங்கள் கேட்பாங்க அதையும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து தான் கால் பண்ண முடியும் அதுவும் திருடு போய் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே புகார் கொடுத்தா உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து தங்களோட வங்கி கணக்குக்கு அந்த மர்ம கும்பல் மாற்றுறதுக்கு முன்னால் அவங்கள பணத்தை எடுக்க முடியாமல் செஞ்சிட முடியும்னு சைபர் கிரைம் போலீஸ் நமக்கு தைரியம் கொடுக்குறாங்க காலை தாமதமாக புகார் செஞ்சால் பணம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது மேற்கொண்டது ரொம்ப கஷ்டம் அதனால் உடனேயே நீங்கள் தகவல் கொடுக்கணும் சைபர் கிரைம் போலீஸோட டபிள்யூடபுள்யூ டபிள்யூ டாட் சிஆர்ஐஎம்இ டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ங்கிற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய புகாரை கொடுக்கலாம் இந்த இணையதளத்தோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க எல்லாரும் நல்லா கவனிங்க பொதுவாக அந்த மாதிரி யாராவது உங்களை பற்றி எந்த டீட்டெயில் ஃபோன் மூலமாக கேட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நாம் எச்சரிக்கையாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் நண்பர்களே இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க உங்கள் வருகைக்கு எனது பணிவான நன்றி